காலையில் 10 மணிக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் விசாரணை இருக்கு, விசாரிக்கணும். இது சம்மந்தமாக உங்களோட பையன் பையனோட ஊசி போட்டு இவ்வளோ பிரச்சனை ஆயிருச்சு, கை அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு கேஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. அதே மாதிரி 10 மணிக்கு நான் இங்கே வந்தேன், விசாரணைலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்ன கேட்டாங்க அப்படின்னா, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு, எந்த தேதியிலேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பதில் சொல்லிட்டோம். எல்லாமே வந்து எழுத்து மூலமாக தான் கேட்டாங்க. ஒரு பேப்பரில் 3 பக்கத்துக்கு 21 கேள்வி இருந்துச்சு. 21 கேள்வியுமே நாங்கள் யார், அந்த பையனுக்கு இவங்க என்ன வேணும், நான் என்ன வேணும், பையனுக்கு என்ன பிரச்சனை, எதனால் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றது முதற்கொரு எல்லாமே கேட்டிருந்தாங்க. இந்த விசாரணையில் உங்களுக்கு திருப்தி இருக்குதான்றும் கேட்டிருந்தாங்க. வேறு எதுவும் சொல்கிறீங்களா? உங்களோட நீங்கள் இந்த கேள்விகள் அதாவது இந்த 3 நாள் விவகாரம் பற்றி தான் அந்த 3 பேப்பர்லேயுமே இருந்தது. என்றைக்கு உங்களுக்கு ஊசி போட்டாங்க, அந்த ஊசி மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, அது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் சந்திச்சிங்க, யாரையெல்லாம் பார்த்து பேசுனீங்க, இந்த ஊசி போட்டதுக்கான காரணம் யார், அந்த சிஸ்டர் பேர் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இந்த 3 நாள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கடைசியாக கேட்டிருந்தாங்க. அதாவது கடைசி 2 கொஸ்டினுக்கு முன்னாடி உள்ள கேள்வி தான் அந்த கேள்வி. சார், நாங்கள் அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 29ஆம் தேதி தான் என் பையனுக்கு அந்த ஊசியே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அந்த 29ஆம் தேதி ஊசி போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்தது. சரி, இதில் என்ன அப்படின்னா, அந்த ஊசி போட்ட அன்னைக்குன்னு நான் போட்ட ரெண்டு நாள் வரைக்கும் நான் அங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருந்தேன். 29ஆம் தேதி வியாழக்கிழமை தான் உங்களுக்கு ஊசி போட்டாங்க. நான் சொல்ல தான் செஞ்சேன், மேம் இந்த மாதிரி அழுகுறான் என் பையன், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணால் தான் செஞ்சேன். என்னோடய வற்புறுத்தல் பேரில் தான் அவனுக்கு கையில் உள்ள ஊசியவே ரிமூவ் பண்ணாங்க. எதனால் எடுத்தாங்கன்னா, அவனோட வலது கை விரல் இருந்து மணிக்கட்டு வரைக்கும் கருஞ்சவப்பாக மாறுற அளவுக்கு அவங்க அலட்சியமாக தான் இருந்தாங்க. நான் அத்தனை டைம் அவங்களை போய் சொல்லியும் அவங்க வந்து எந்த ஒரு மதிப்புமே கொடுக்கல, செவிமடுத்து கேட்கவே இல்லை. ஸோ என்னோடய வற்புறுத்தர் பேரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையனுக்கு வந்து லைன் நல்லா தான் இருக்குது, எதுக்காக எடுக்க சொல்கிறீங்க, இன்றைக்கி எடுத்துட்டால் நாளைக்கு நீங்கள் எப்படி உங்கள் பையனுக்கு மருந்து போடுவீங்கன்னு கேட்டாங்க. பரவாயில்ல, நான் சார்கிட்ட நான் பேசி நான் வேறு மருந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னவங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கையில் லைன் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ட்ரைனிங் சிஸ்டரை சொல்லி எப்படி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, லைனை எடுத்து விடு, லைன் பல்ஜுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது சிஸ்டர் அங்கே உள்ள செவிலியர் மருத்துவர் மேலே உள்ள அலட்சியத்தினால தான் என் பையன் இன்றைக்கி என் வலது கையை இழந்து இருக்கான். அன்றைக்கே 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னப்பவே அவள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி என் பையனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என் பையனுக்கு வந்த இந்த நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த மீடியா மூலமும் எஸ்டிபிஐ சகோதரர்கள் மூலமாகவும் இவ்வளோ தூரம் நான் ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக என் பையனோட கை இந்த நிலைமைக்கு ஆகுனதுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக அந்த அநீதிக்கு நீதி சொல்லியே ஆகணும். இவங்க நடத்துகிற விசாரணை, இவங்க எடுக்கிற நடவடிக்கை, இந்த மருத்துவர் செவிலியரோட மட்டும் இல்லாமல் இனிமே வர செய்கிற எல்லா டாக்டர் மருத்துவருக்கும் செவிலியருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும். இனிமேல் யாருமே இந்த தப்பை மறந்து கூட செய்யக்கூடாது, அதுதான் என்னோட கோரிக்கை. விசாரணை வெற்றிகரமாக இருந்தது, அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு அடுத்து பார்க்கலாம். புரியல, கேக்குறது உண்மையா நடந்தானா? இவங்களை தான் ஃபர்ஸ்ட் விசாரிச்சிருக்காங்க, அது சொல்லுங்க. மத்தவங்களை என்ன விசாரிக்கலாம்? மத்தவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க கருத்துக்கள் இல்ல, அவங்களோட கருத்துக்கள் எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லலை. நாங்கள் போனதுக்கு எங்கள் கையில் ஒரு பேப்பர் மட்டும், பிரிண்ட் அவுட் பேப்பர் மட்டும் கொடுத்து உங்களை தான் முதல்ல விசாரணை பண்ணுறோம், இதுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. மேடம், இன்ஜெக்ஷன் போட்ட செவிலியரும் மருத்துவரும் அங்கே இருந்தாங்களா? அவங்க உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா, இல்லை அவங்க ஏதாவது அங்கே மருத்துவ குழுக்கிட்ட சொன்னாங்களா, ஏதாவது தகவல்? நாங்கள் இருந்த இடத்துல யாருமே இல்லை சார். அங்கே இருந்தது அந்த விசாரணை நடத்த 3 பேர் தான் இருந்தாங்க, ப்ளஸ் இன்னொரு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு பேப்பர் ரிட்டன் அதுக்காக எடுத்தாங்க, வேறு யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் அந்த ரூமில் இருந்தோம். எல்லா கேள்வியுமே நான் பதில் கொடுக்குற அளவுக்கு திருப்திகரமாக இருந்தது சொல்லியிருக்கேன். நாங்கள் எழுதி கொடுத்த அந்த விடைத்தாள் எல்லாத்துலேயுமே கையெழுத்து வாங்கினாங்க. எல்லார்கிட்டையுமே விசாரணை நடத்திட்டு நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். நாங்கள் கேட்ட இன்னைக்குள்ளே நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படிங்கிறதுக்கு
உங்களுக்கே வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் எல்லாருக்கும் நாங்கள் விசாரணை நடத்திட்டு இதுக்கப்புறம் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கோரிக்கை நீங்கள் எந்த நேரத்தில் சொல்ல விரும்புறீங்களா? 11 பேர் சொல்லிட்டாங்க, யாரும் தெரியல. அவங்க மேலே டியூட்டி இல்லை, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தகவல் வரலை. இனிமே தான் எல்லாருமே விசாரணை பண்ணுவோம், விசாரணை பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய கோரிக்கை என்னென்னா, என் பையனுக்கு நடந்த அநீதி மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது. என் பையனோட கை போனதுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது வரைக்கும் நான் இதை போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு தான் இருப்பேன். பாதிக்கப்பட்ட உங்ககிட்ட மட்டும்தான் அந்த கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் எதுவும் மருத்துவ வட்டார் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் எதுவும் கேட்டிருக்காங்க? அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே எந்த கொஸ்டினுமே கேட்கல. யார் இதுக்கு காரணம், அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மருத்துவர் எல்லாம் செவிலியெல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. என்னோட கருத்து என்னன்னா, நேத்து வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து அமைச்சர் ஐயா வந்தாங்க. என்கிட்ட ஐசியூல வந்து பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட நான் முத முத கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எந்த ஒரு பெற்ற தாய்கிட்டையுமே, நானாக இருந்தாலும் சரி வேற எந்த தாயாக இருந்தாலும் சரி, குறைமாத குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. ஆனால் அமைச்சர் ஐயா பல முறை என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் குழந்தை குறைமாத குழந்தை, பல குறைபாடுகளோடு உள்ள குழந்தைன்னே சொன்னாங்க. நான் ஏற்கனவே குறைமாத குழந்தைன்னு அந்த வார்த்தையை கேட்டு பாதி உடைஞ்சிட்டேன். ஆனால் அமைச்சர் ஐயா மறுபடியும் திரும்ப திரும்ப பல முறை உங்கள் குழந்தை குறைமாத குழந்தை அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? குறைமாத குழந்தைகள்லாம் நல்லா இருந்ததாவே இல்லையா? நல்லா தானே இருக்குது, ஏன் இளம் குழந்தைக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லை, ஐயா சொன்னாங்க இப்போ எல்லா என்னோட ஐசியூவில் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப அவங்க பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, நிறையா அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஐசியூலேருந்து பேசிட்டு வெளியே போகிறப்ப நான் தனியாக தான் தள்ளப்பட்டேன். மீடியா கூட ஐயா கூட இருந்தவங்க எல்லாரும் பேசினாங்க. ஏன் என்னையே சேர்த்து வச்சு பேசல? ஏன் என்னையே தனியாக விட்டாங்க? நாங்கள் தானே பாதிக்கப்பட்டவங்க, எங்களையும் இணைச்சி வச்சு தானே அந்த இடத்துல பேசியிருக்கணும். ஏன் எங்களை ஒதுக்குனாங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய குறைபாடுகளுடைய இந்த 1.5 வருடமாக அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, அவன் நல்லா தான் இருந்தான். இந்த ஊசி போட்ட பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஏதேதோ பிரச்சனை இருக்குண்டு மருத்துவரையும் செவிலியர் அரசு மருத்துவமனையோட பிரச்சனையை மட்டுமே அவங்க காப்பாற்ற தோறாங்கிற ஒழிய எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி இது தெரியல. அது இல்லாமல் என்னோட பையனுக்கு தலையோட சுற்றளவு 61 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாக கரெக்டாக சொல்கிறாங்க. நேற்று பேசின மீடியா முன்னாடி தான் சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் நான் இந்த இடத்துக்கு வரையில 9:45 என் பையனோட தலையை நான் அளவெடுத்துட்டு தான் வந்தேன். அவனுக்கு 53 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. அப்போ யாரோட பேச்சை கேட்டு அமைச்சர் ஐயா சொன்னாங்க 61 சென்டிமீட்டர் இருக்குது, அதுவே பெரிய குறைன்னு சொல்கிறாங்களே, அதை வச்சு சொன்னாங்க. யார் பேச்சு? என்னையை கேட்டாங்க ஐசியூவில் 3வது மனிதனுடைய இதை கேட்டுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த அமைச்சர் ஐயா யாரோட பேச்சு கேட்டு 61 சென்டிமீட்டர்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தைய நீங்கள் போய் பாருங்கள், பாருங்கள் குழந்தைய பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ சொல்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன், என் குழந்தைய நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள், அவனை தலையோட சுற்றளவை எடுத்து பாருங்கள், 53 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 8 சென்டிமீட்டர் இதுக்கு அதிகமாக குறையாக சொல்லணும். அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தலையில் நீர் இருக்குன்னு தான் நான் என் பையனை போன ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி 2 கையோடு நான் கொண்டு வந்தேன். இன்றைக்கி அவனை 1 கையோடு தான் நான் பார்க்குறேன். குறைமாத குழந்தைன்னு அவ்வளோ சொன்னாங்க. குறைமாத குழந்தைய நான் நிறையான குழந்தையா 2 கையோட அழகாக ஆக்டிவாக தான் நான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு அவனை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பதில் கிடைக்கும்? அவனோட வலது கைக்கு வாழ்க்கையே இல்லாமல் போச்சு. இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லும்? என்னோட பையனுக்கு கைக்கு சரியான நீதி கிடைக்கணும். நிறைய இடங்கள்லேருந்து எனக்கு நிறைய நியூஸ்லேருந்து நான் கேள்விப்படுதுன்னா, பணத்துக்காக இவங்க இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க, போராடுறாங்க. ஒரு பெத்த தாய் தன்னோட குழந்தை வளர்க்கு ஒரு கையவே இழந்திருக்கு, பணத்துக்காக போராடுவாளா இல்லை அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்காக போராடுவாளா? இதை நான் அரசாங்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக நான் வைக்கிறேன். தேவைப்பட்டால் தனியார் மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்களாக கூட்டி வரலாம். கூட்டிக்கிட்டு வந்தாலுமே ஒரு பிரயோஜனமே இல்லை மேடம். அவனை ஆரம்பத்திலேயே நான் கொண்டு வந்த அன்னைக்குன்னு தனியார் மருத்துவமனையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க சொன்ன டாக்டர் அவங்க சொல்கிற நாங்கள் கை காட்டுற டாக்டர் அவங்க பார்க்க வச்சுருந்தாங்கன்னா
அன்னைக்கு அவனோட மனநிலை உடல்நிலை எல்லாமே அச்சுறுத்த தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவனை வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த மருத்துவரை வேணாலும் கூட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அவன் என்ன உடல் சீலை இருக்கிறானோ அதை தான் அந்த மருத்துவர் சொல்லுவாங்க. முன்னாடி இல்லாத திருப்பி கொண்டு வர மாட்டாங்க. அமைச்சருக்கே இந்த மருத்துவமனையிலேருந்து முழுசாக தகவல் போச்சான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் நேற்று வந்து நாங்கள் அந்த மீடியாவில் பைட் பார்த்தோம். அப்போ அமைச்சர் எடுத்த உடனே வந்து இந்த குழந்தையோடைய குறைகள்லாம் சொன்னார். அது எல்லாமே நிஜம்தான். அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்தாங்க, 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, எல்லாமே நிஜம்தான். ஆனால் இந்த 3 நாள் நடந்த சம்பவத்தை பற்றி அமைச்சருக்கு தெரியலன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா உங்களேருந்து ஒரு பத்திரிகைக்காரங்க வந்து அதை கேட்குறீங்க. இந்த 3 நாள் தாமதையும் அதை இயர்லியாக கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்னும் போது அமைச்சர் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு டீன்ட சொன்னார். டீன் வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டார். அவர் சொல்லும் போது முரண்பாடான பதில் சொன்னார். நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணால் தெரிஞ்சிருக்கோம், குழந்தைக்கு புதன்கிழமை போட்டதாக சொல்கிறாங்க அந்த இது. ஆனால் குழந்தைக்கு வியாழக்கிழமை தான் போட்டாங்க, அது ஒரு முரண்பாடு. ரெண்டாவது, தாய் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குழந்தை நல்லா இருக்குதான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க, அதை இவங்க மறுக்கிறாங்க. மூணாவது, சனிக்கிழமை தான் காலையில் நகத்தில் மட்டும்தான் வந்தது, அதை கூட எங்கள் டாக்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் இந்த தாய் மறுக்கிறாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மருத்துவமனையிலேருந்தே அமைச்சருக்கு வந்து முழுசாக போச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த என்க்யூரிக்கு நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த என்க்யூரியில் இவங்க 21 கேள்வியில் இந்த 3 நாள் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நியாயத்துக்காக வெயிட் பண்ணோம். அமைச்சர் இதில் எல்லாம் முழுமையாக ஃபேராக ஒரு என்க்யூரியை நடத்தி இந்த குழந்தைக்கு ஒரு நியாயத்தை தரணும்னா இந்த பெட்ரோல் சார்பாகவும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். 3 நாளாக போராடிட்டு இருக்கோம். இதை எல்லாரும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் மகள்கள் இருக்காங்க. இவங்க ரொம்ப மன வருத்தப்படுறது காசுக்காகன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது விளம்பரம்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி புண்படுத்திடாதீங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அதான் சொல்கிறாங்க, சப்ஜெக்டை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். 3 நாள் நடந்த விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் பேசணும். ஆனால் இவங்க ஒரு வாட்டியும் இப்போ மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, என் குழந்தைய வந்து ஹேண்டிகேப்டுன்றாங்க, என் குழந்தைக்கு ரத்தம் வடிதுன்றாங்க, என் குழந்தை மண்டை சைஸ் பெருசாக இருக்குன்றாங்க. நாங்கள் எவ்வளோ இவங்களுக்கு சொன்னாலும் இவங்க அந்த ஆதகத்தில் இருக்காங்க. மீடியாக்காரங்க அந்த மாதிரியான கேள்விகளோ அந்த மாதிரியான விளம்பரத்துலேயும் இல்லாமல் இந்த 3 நாள் நடந்த விஷயம் மட்டுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.